உலகத் தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ நியூஸ் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் அதிர்ஷ்டம் என்பது மலை மாதிரிங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விவசாயி நிலத்தை உழுது விதை விதைத்து பன்மடங்கு உழைப்பை போட்டிருந்தாலும் மழை வந்தால் மட்டுமே அந்த விவசாயிக்கு விதைத்த அந்த விதைக்கு துளிர்விட விளைச்சல்கள் இருக்கும் அல்லவா. அப்படிப்பட்ட மழை போன்ற அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எந்த வயதில் வரும் என்பதைத்தான் இந்த பதிவில் நாம் பார்க்கப் போகிறோம். அதனால் நீங்கள் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களாக இருந்தால் தவறாமல் முழுமையாக இந்த பதிவினை பாருங்கள். மேலும் மற்ற நண்பர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள். இதுபோன்ற மற்ற ராசியினருக்கும் பதிவுகள் ஏற்கனவே பதிவிட்டிருக்கிறோம். அந்த பதிவெல்லாம் பார்ப்பதற்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பார்த்து தெரிஞ்சு நீங்கள் பயன் அடைஞ்சுங்க. மேலும் நம்மளுடைய ஆஸ்ட்ரோ நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே தெரிகிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். அன்றே விருச்சிக ராசி, இந்த விருச்சிக ராசி என்பதே முதலில் ஜோதிட சாஸ்திர ரீதியாக எட்டாம் ராசியாக வரக்கூடியது விருச்சிக ராசி. இதில் விசாகம், அனுஷம், கேட்டை இந்த நட்சத்திரங்களெல்லாம் உண்டு. இந்த விருச்சிக ராசி வந்து ஒரு ஸ்திர ராசி மற்றும் நீர் ராசி. இதற்கு அதிபதி செவ்வாய் பகவான் தான். இயற்கையாகவே இவர்களிடம் ஒரு விடா முயற்சி, உழைப்பு என அனைத்துமே இருக்கும். அதேபோல் நியாய தர்மத்திற்காக யாரிடமும் கருணை காட்ட மாட்டார்கள். அது குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக சத்தியம் நேரம் உண்மைக்காக யாரையும் கருணை காட்டி விட்டுவிட மாட்டார்கள். அதனால் முன்கோபமும் பிடிவாதமும் சற்று அதிகமாகவே இருக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. இவர்களிடம் பேச்சுக்கள் பேசி யாராலும் ஜெயித்து விட முடியாது. அப்படிப்பட்ட இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எந்த வயதில் இவர்களுக்கு அதிர்ஷ்ட யோகம் என்பதை பார்ப்போம். பொதுவாக இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு, அதாவது விசாகம், அனுஷம், கேட்டை இவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த குரு திசை, சனி திசை, புதன் திசை இவையெல்லாம் கடந்து இளமை பருவத்திலே இவர்களுக்கு நிச்சயமாக சுக்கிர திசை என்பது கண்டிப்பானவர்கள் வாழ்க்கையில் கடக்கும், நடக்கும். காரணம், இந்த கேட்டை நட்சத்திரம் இறுதியாக விழுகிறது. அதனுடைய நட்சத்திர அதிபதி புதன் பகவான். அவர் முடிந்து கே திசை முடிந்து அதன் முன்பு சுக்கிர திசை என்பது நிச்சயமாக வரும். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த மூன்று நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் அவர்கள் இந்த சுக்கிர திசையை கடந்துதான் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட இந்த சுக்கிர திசை மற்றும் சுக்கிர புத்தி காலகட்டங்களில் நிச்சயமாக இவர்களுக்கு சொத்துக்கள் மற்றும் நில சம்பந்தமான யோகங்கள் மற்றும் வாழ்க்கை துணையின் மூலமாக, நண்பர்கள் மூலமாக பல்வேறு வித அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். காரணம், இந்த விருச்சிக ராசிக்கு ஏழாம் வீட்டிற்கும் பன்னிரெண்டாம் வீட்டிற்கும் அவரே அதிபதியாகிறார். இதன் விளைவாக இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இதுவே. அது என்னென்ன செய்யும் இந்த சுக்கிர திசை சுக்கிர புத்தியில் என்று நீங்கள் கேட்டீர்களானால், நிச்சயமாக திருமண வாழ்க்கை, காதல் சம்பந்தமான யோகங்கள், காதல் மற்றும் வாழ்க்கை துணையின் மூலமாக, பண வருவாய்கள், நண்பர்கள் கூட்டாளிகள் மூலமாக, தொழில் சேர்க்கை, தொழிலில் லாபம் மற்றும் பனிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதி ஆகின்ற காரணத்தினால் சொந்த வீடு, வண்டி வாகன சேர்க்கைகள் இவை அனைத்துமே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடும். வெளிநாடு யோகம், விமான பயணம் இவை அனைத்துமே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடும். இவையெல்லாம் எந்த வயதில் என நீங்கள் தீர்க்கமாக பார்த்தீர்களானால், நிச்சயமாக உங்களுக்குரிய வயது காலகட்டங்கள் என்று அடிப்படையில் நாம் பார்த்தோமானால், இந்த சுக்கிர திசையானது நிச்சயமாக அவருக்குரிய கரகத்துவ பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குறிப்பாக இளமை பருவத்தில், அதுவும் குறிப்பிட்ட வயது, அதாவது கிட்டத்தட்ட 24 மற்றும் இவர்களுக்கு 33 வயது, அதன் பின்பாக 42 வயது. இந்த சுக்கிர திசை என்பது 20 வருட காலங்கள். அதனால் இந்த 20 வருடங்களும் முழுவதும் கொடுப்பதை விட ஒரு 3 வயது காலகட்டங்கள் நிச்சயமாக இந்த அதிர்ஷ்டத்தை தர வாய்ப்பினை எதிர்பார்த்து கொடுக்கும். வாய்ப்பைத்தான் நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அது எந்தெந்த வயது என்று நீங்கள் பார்த்தீர்களானால், இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வெவ்வேறு வயது காலகட்டங்களில் இந்த சுக்கிர திசையானது ஆரம்பிக்கும். ஆனால் எப்படியாக இருந்தாலும் சரி,
கிட்டத்தட்ட ஒரு 42 வயதிற்குள்ளாக இந்த சுக்கிரதிசையானது நடந்துடும். அதன் ரீதியாக முதலில் இந்த 24 வயது அல்லது 33 வயது மற்றும் 42 வயது இந்த வயது காலகட்டங்களிலும், இதிலெல்லாம் தவறுகின்ற பட்சத்தில் இறுதியாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு 51 வயதில் நிச்சயமாக கிடைக்கும். இந்த 4 வயது காலகட்டங்களில் இந்த வயதினை கடக்கின்ற பொழுது நீங்கள் வலிமேல் விழுவைத்து காத்திருங்கள், வாய்ப்புகள் வந்த வண்ணம் இருக்கும், அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்கும். அந்த வாய்ப்பை சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் அன்பர்களே, இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நன்மைகள் மற்றும் நல்ல யோகங்கள், நிலையான ஒரு விஷயங்கள், நிம்மதியான ஒரு வாழ்க்கை என அனைத்துமே கிடைப்பதற்கு நிச்சயமாக இவர்கள் இந்த கடற்கரைக்கு அருகிலே இருக்கக்கூடிய அல்லது ஆற்றங்கரை ஏரி குளங்களுக்கு அருகே உள்ள முருகப்பெருமானை எந்த ஊரில் இருந்தாலும் சரி, அருகில் நீர்நிலைகள் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நீர்நிலைகளோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமான ஆலயங்களுக்கு சென்று அந்த முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை சாற்றி வழிபாடு செய்து வர பல்வேறு விதத்தில் நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் நிச்சயம் யோகமும் உண்டு. நல்லது, இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் மற்ற நண்பர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள். இதுபோன்ற பிற ராசிகளுக்கும் தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய ஆஸ்ட்ரோ நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு கூடவே தெரிகிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.